வணக்கம் நண்பர்களே, பொன்னியின் செல்வன் கதை கேட்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த அத்தியாயத்தில் திருக்கோவிலூர் மலையமானும் அவருடைய பேரன் இளவரசர் ஆதித்த கரிகாலனும் அவருடைய நண்பர் பார்த்திபேந்திர பல்லவனும் மாமல்லபுர கடற்கரையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க? பழுவேட்டரையர்கள் இவங்களுக்கு எதிராக பண்ணுற சதியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தாத்தா என்ன சொன்னார்? என்னுடைய பேர பிள்ளைங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கணும், அதுதான் உங்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே அருள்மொழிவர்மர் பற்றி பேச்சு வந்தது. அதாவது நம்ம ராஜராஜ சோழர் ஈழத்தில் படையெடுத்து போயிருக்கார் இல்லையா, அவரை பற்றி பேச்சு வந்தோன்னே அவர் இங்கே வரமாட்டாரே அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொன்னோன்னே எப்படியாவது அவர் கூட்டிகிட்டு வர ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறாரு மலையமான். உடனே பார்த்திபேந்திர பல்லவன், நான் போகிறேன், நாளைக்கு நான் ஈழத்துக்கு போய் அவரை கூட்டிகிட்டு வரேன், என்னால் அது முடியும் அப்படிங்கிறாரு. எல்லோரும் கிளம்பி சரி வாங்க நம்ம அரண்மனைக்கு போவோம் அப்படின்னு கிளம்புனாங்க. அப்படிங்கிறதோட அந்த அத்தியாயம் முடிஞ்சுது. இப்போ நாம் இருக்கிறது 54வது அத்தியாயம், நஞ்சினும் கொடியாள். அங்கேருந்து கிளம்பி வரவங்க எல்லாம் பழைய பல்லவ மன்னர்கள் பயன்படுத்தின ஒரு அரண்மனையில் தங்குறாங்க. அங்கே இரவு உணவு முடிஞ்சதுக்கப்புறம் திருக்கோவிலூர் மலையமான் தாத்தா என்ன பண்ணுறாரு, அஞ்சு ரதங்கள் இருக்குல்ல மாமல்லபுரத்தில், அதுக்கு பக்கத்தில் அரவான் கதையை வில்லுப்பாட்டில் சொல்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு, நான் அதை கேட்குறேன்ப்பா அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு. பார்த்திபேந்திர பல்லவனும் ஆதித்ய கரிகாலனும் என்ன பண்ணுறாங்க, மேல் மாடத்துக்கு போய் நின்று அந்த ஊரை பார்க்குறாங்க. ஊரை பார்த்தா அங்கங்கே வெளிச்சம் விளக்கு கொளுத்தியிருப்பாங்கல்ல, மினுக்கு மினுக்குன்னு எரியுது. ஆள் நடமாட்டம் சுத்தமாக இல்லை, ஏன்னா இரவு நேரம் அந்த காலத்தில் அவங்களுக்கு வந்து பெருசாக பண்ணுறதுக்கு எதுவும் இருக்காது, அதனால சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கிடுவாங்களே, பெருசாக ஆள் நடமாட்டம் இல்லை. கோவில்கள்லேயும் வந்து அர்த்த சாம பூஜைலாம் முடிஞ்சு கோவில் கதவை பட்டு பட்டுன்னு சாத்துறாங்க. கடல் இறைச்சல் சோன்னு கேட்குது. எப்படி கேட்கும் மாமல்லபுரத்தில் அமைதியாக இருக்கும்போது அந்த மாதிரி கேட்குது. தூரத்தில் வந்து வெளிச்சத்தில் இந்த அரவான் கதை கேட்குற மக்கள் வந்து நிழல் மாதிரி தெரியுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆதித்ய கரிகாலன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்யாணம் பாத்தியா பாத்தியப்பா இந்திரா, இந்த காலத்துலேயும் அரவான் கதை கேட்குறேன்னு கிளம்பி போயிட்டாரு, என்ன தான் சொல்லு, அந்த காலத்து மனுஷங்க மாதிரி வராது அப்படிங்கிறாரு. உடனே பார்த்திபேந்திர பல்லவன் என்ன சொல்கிறாரு, அடடா நீங்களும் அந்த காலத்து மனுஷங்களோட பெருமையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்களா, அந்த காலத்து மனுஷங்க செஞ்சதை எதை இந்த காலத்து பசங்க செய்யாமல் விட்டாங்க, உங்களையே எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த சின்ன வயசில் எத்தனை போர் சந்திச்சிட்டீங்க, எத்தனை வெற்றிகள், உங்களை மாதிரி யாராவது அந்த காலத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஆதித்ய கரிகாலன் சிரிச்சுட்டே, பார்த்திபேந்திரா நீ நல்ல உள்ளம் படைச்சுவேன், நீ மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இருந்தது நீ தான் என்னுடைய முதலாவது எதிரின்னு நான் நினச்சிருப்பேன். ஏன்னா ஒரு மனுஷனை கண்ணுக்கு முன்னாடி புகழ்றது மாதிரி அவனை படுக்குழியில் தள்ளுற விஷயம் வேறு எதுவும் இருக்க முடியாது, நீ அதை ரொம்ப பண்ணுற அப்படிங்கிறாரு. உடனே பார்த்திபேந்திர பல்லவன், ஐயா இப்போது மதுராந்தக தேவர் இருக்கார் இல்லையா, அவரை கூட்டு வந்து ஐயா நீங்கள் நல்லவர் வல்லவர் தங்கமானவர் வீராதி வீரன்னு நான் சொன்னேன்னா அது பொய், நீங்கள் உண்மையான வீரன், நான் உங்களை வீரன் சொல்கிறது எப்படி பொய்யாகும், அப்படி நான் மதுராந்தக தேவரை பொய்யா என்றைக்காவது புகழ்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அன்றைக்கி உங்கள் வாழால் என்ன வெட்டி போட்டுருங்க, நான் சொல்கிறது நியாயம் தானே, உங்களை மாதிரி வீராதி வீரன் இப்போ யாருங்க இருக்கா, இல்லை உங்கள் குலத்தில் யார் தான் இருந்தா, வேணும்னா ராஜாதித்தர் உங்கள் பெரிய பாட்டனார் இருக்கார்ல அவரை உங்கள் கூட கொஞ்சம் ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னவொன்னே ஆதித்ய கரிகாலர் பதறி போயிடுறாரு. ஐயோ நிறுத்து பார்த்திபேந்திரா, என்ன சொல்கிற, ராஜாதித்தர் எங்கே நான் எங்கே, எவ்வளோ சின்ன படையை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய படையை வச்சுருந்த எதிரிகளை சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்ச அவர் எங்கே நான் எங்கே, சரி எங்கள் குலத்தை விடு, உங்கள் குலத்தில் பல்லவ குலத்தில் மகேந்திரவர்ம பல்லரும் மாமல்லரும் மாதிரியான ஆட்களை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா, வாதாபியை வென்று வெற்றி கொடி நாட்டினாரே நரசிம்மவர்ம பல்லவர், அவர் பக்கத்தில் நம்ம நிற்க முடியுமா, சுற்றி வர பாரு எப்படி இருக்குது இந்த மாமல்லபுரம், எவ்வளோ அழகாக இந்த நகரத்தை அமைச்சிருக்காங்க, சொர்க்கபுரி மாதிரி, நம்ம நினச்சாலும் இப்படி ஒரு நகரத்தை அமைக்க முடியுமா, அதோ தூரத்தில் தெரியுதே அந்த அஞ்சு ரதம், பாறைகளை குடைஞ்சி எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காங்க, அந்த மாதிரி மனுஷங்களாம் இப்போ நிஜமாகவே இருக்காங்களா, 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இங்கே வாழ்ந்தப்போ இந்த ஊர் எவ்வளோ கோலாகலமாக காட்சி அளிச்சிருக்கோம்னு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் சிலிருக்குது, இதெல்லாம் நினச்சி உனக்கு பெருமையாக இல்லையா, சுற்றி முற்றி பாரு அப்படிங்கிறாரு ஆதித்ய கரிகாலன். உடனே பார்த்திபேந்திர பல்லவன், தலைவா உங்களை முகஸ்துதி பண்ணுறதா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து குறை சொன்னீங்க, ஆனால் உண்மையிலேயே நீங்கள் தப்பு செஞ்சாலும் உங்கள் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறது நான் தான், சிற்பம் சிலை கலைன்னு வாழ்க்கையை வீணடிக்கிற இந்த பைத்தியம் உங்களையும் பிடிச்சிருச்சா, வாதாபிக்கு போய் வெற்றி கொடி நாட்டிட்டு வந்தார் நரசிம்மவர்மர், வந்து இங்கே என்ன பண்ணார், இங்கே சிலையை வந்து அமைச்சிக்கிட்டு
பாறைகளை குடைஞ்சிக்கிட்டு வீணாக வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தார். அதனால என்னாச்சு, சளுக்கர்கள் முழு பலத்தோடு திரும்பி வந்தாங்க, மதுரை வரைக்கும் வந்துட்டாங்க. நெடுமாற பாண்டியன் மட்டும் இல்லைன்னா தென்னாடு முழுக்க இன்னைக்கு அவங்க கையில் தான் இருந்திருக்கும். இது தேவையா அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை பார்த்திபா, எந்த குலமும் கடைசி வரைக்கும் புகழ்பெற்று வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. ராமர் வாழ்ந்த யசுவாக குலத்துக்கு கூட அழிவு ஏற்படுத்து தானே. ஏதாவது ஒரு இனம் இருந்தால் அதை அழிக்க இன்னொரு இனம் தோன்ற தான் செய்யும். அதனால் நீ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி இவங்க பண்ணி வச்சுருக்க இந்த சிற்பம் சிலை இதெல்லாம் 1000 வருஷங்களுக்கு பின்னாடியும் இவங்க பேரை சொல்லும். இதுக்கீடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 1000 ஆட்களை போரில் கொன்று தீர்த்துருக்கோம், அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொன்ன உடனே பார்த்திபேந்திர பல்லவன் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் ஆதித்ய கரிகாலனோட முகத்தையே பார்த்துக்கிட்டு, நான் என்ன சொல்ல, உங்கள் மனசு ஒரு நிலைமையில் இல்லை, இல்லைன்னா போரை பற்றியும் வீரத்தை பற்றியும் நீங்கள் இப்படி பேசுவீங்களா, உங்கள் மனசு அப்படி என்ன தான் கஷ்டப்படுத்துது, உங்கள் மனசு திறந்து என்கிட்ட சொல்லக்கூடாதா, அதுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய முடியாதான்னு என் மனசை படாத பாடு படுது அப்படின்னு சொன்ன உடனே ஆதித்ய கரிகாலர் ரொம்பவே சோகமாக, என் மனசை திறந்து நான் உங்ககிட்ட காட்டினா அதுக்குள்ளே என்ன இருக்கும், யார் இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற பார்த்திபா அப்படின்னு கேட்குறாரு ஆதித்ய கரிகாலன். உடனே இவர், ஐயோ அதை தெரிஞ்சுக்க தான் தலைவா நான் காத்துட்ருக்கேன், தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று, என் மனசு திறந்து நான் உன்ட்ட காட்டினேன்னா அதுக்குள்ளே எங்கள் அம்மாவோ அப்பாவோ இருக்க மாட்டாங்க, என் உயிருக்கும் மேலான என் தம்பியோ தங்கச்சியோ இருக்க மாட்டாங்க, என் உயிருக்கு உயிரான நீயோ இல்லை வந்தியத்தேவனோ இருக்க மாட்டேங்க, அதில் வஞ்சகமே உருவான ஒரு பொண்ணு இருப்பா, பாவமே உருவான பழுவூர் இளையராணி இருப்பாள், நஞ்சை விட கொடியவளான நந்தினி என் மனசுக்குள்ளே இருந்து என்னை படுத்துகிற பாடு இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை, முதல் முறையாக உன்கிட்ட தான் என் மனசை திறந்து காட்டியிருக்கேன் பல்லவா அப்படின்னு சொன்னவொன்னா அவர் என்ன சொல்கிறாரு, இது நான் ஓரளவுக்கு யூகிஷ்டன் தலைவா, நந்தினியை பற்றி பேசும்போதெல்லாம் உங்கள் முகம் வாடி போகிறதும் உங்கள் முகத்தில் ஒரு கோபம் வர்றதையும் நான் கவனித்து தான் இருக்கேன், ஆனால் அடுத்த பொண்ணுங்களெலாம் அம்மாவாக நினைக்கிற மரபில் வந்தவர் நீங்கள், பழுவூர் இளையராணி பழுவேட்டரையரோட மனைவி, பழுவேட்டரையர் இன்றைக்கி வேணால் உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப வயசு முதிர்ந்தவர், அந்த காலத்துலேருந்து உங்கள் குடும்பத்துக்கு நிறைய செஞ்சுருக்கவர், உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலாம் அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்காங்க, அவரோட மனைவியை அந்த பொண்ணு கெட்ட பொண்ணாகவே இருந்தால் கூட நீங்கள் விரும்புகிறது சரியா அப்படின்னு கேட்டவொன்னே, கண்டிப்பாக தப்பு தான், இன்னொருத்தர் மனைவியை நினைக்கிறது தப்பு தான், ஆனால் பழுவூர் இளையராணி பழுவேட்டரையர் மனைவி ஆகிறதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே என் மனசுக்குள்ளே வந்துட்டா, இருந்தாலும் அவளை என் மனசுக்குள்ளேருந்து தூக்கி எறியணும்னு தான் நான் படாத பாடு படுறேன், நான் பேசுறதுலாம் கேட்டு தப்பெல்லாம் அவள் பேரில் தான் அப்படிங்கிற மாதிரி உனக்கு தோணலாம், ஆனால் உண்மையிலே தப்பு எங்களை படைத்த கடவுள் மேலே தான், இல்லைன்னா எங்களை சந்திக்க வச்சு எங்களை பிரிய வச்சுச்சே இந்த விதி அது மேலே தான் அப்படின்னு ஆதித்ய கரிகாலன் சொன்னவொன்னே, என்னது பழுவூர் இளையராணியே ரொம்ப முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா எப்படி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பல்லவேந்தர் கேட்குறாரு. அதுக்கு ஆதித்ய கரிகாலர், அது ஒரு பெரிய கதை, அது உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஒன்று, ஐயோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்காமல் நான் இங்கேருந்து நகரவே மாட்டேன், நாளைக்கு நான் ஈழத்துக்கு போய் அங்கே வேலையை ஒழுங்காக பண்ணணும்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு இங்கேருந்து கிளம்புனா தான் என்னால் ஏன் வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும். நண்பா எனக்கு ஆறுதல் சொல்ல போறியா, எனக்கு ஆறுதல்ங்கிறது இந்த ஜென்மத்தில் கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் இருக்கா அப்படிங்கிறதும் சந்தேகம்தான், இருந்தாலும் உன் மனசு நிம்மதிக்காக நான் ஏதோ உங்ககிட்ட பெருசாக மறைக்கிறேன்னு நீ நினச்சிட்ருக்கல்ல அதுக்காக இந்த கதையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாக ஆகுறாரு ஆதித்ய கரிகாலர். அப்புறம் பெருசாக ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அந்த கதையை சொல்ல தொடங்குறாரு அப்படிங்கிறதோட இந்த அத்தியாயம் முடியுது. அடுத்த அத்தியாயம் 55வது அத்தியாயம், நந்தினியின் காதல். இந்த அத்தியாயம் முழுக்கவே ஆதித்ய கரிகாலர் பேசுறது தான், அவர் நந்தினியை எப்படி சந்தித்தார், அவங்க எப்படி பழகினாங்க, அப்புறம் எப்படி பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு. இப்போ நான் தான் ஆதித்ய கரிகாலர்னு நினச்சிக்கோங்க, எனக்கு அப்போ ஒரு 12 வயசு இருக்கும், நான் அப்போ தான் முத முதல்ல நந்தினியை சந்தித்தேன், எங்கள் மாளிகைக்கு பின்னாடி இருக்கிற ஓடத்தில் நான் என் தம்பி என் தங்கச்சி எல்லாம் படகு விட்டு விளையாடிட்டு இருந்தோம், விளையாடி முடிச்சுட்டு மறுபடியும் எங்கள் மாளிகையை நோக்கி நாங்கள் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு கொடி வீட்டிலேருந்து எங்கள் பாட்டி பேசுகிற சத்தம் கேட்டுச்சு, எங்கள் பாட்டி செம்பியன் மாதேவினா எங்கள் 3 பேருக்கும் உயிர், அவங்களுக்கு எங்கள் மேலே செல்லம் அதிகம், உடனே நாங்கள் விளையாடினதை பற்றி எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கொடி வீட்டுக்குள்ளே நாங்கள் போனோம், அங்கே ஒரு தம்பதி இருந்தாங்க, கூடவே எங்கள் வயசை ஒத்த ஒரு பொண்ணு இருந்தா, அவள் ரொம்ப ஆச்சரியமாக எங்கள் 3 பேரையும் அப்படியே கண்கள் விரித்து பார்த்தா, அந்த பார்வை இன்றைக்கும் என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நிமிந்து அப்படியே பார்க்குறாரு, கொஞ்சம் நேரம் அமைதியாகிடுறாரு. அந்த வானத்தில் மேகக்கூட்டத்துக்கு நடுவில் 12 வயசு நந்தினி அவர் பார்த்தாரோ என்னமோ தெரியல. மறுபடியும் பார்த்திபேந்திர பல்லவன் ஆச்சரியம் தாங்காமல்,
சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் அவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வராரு. என் தங்கச்சி குந்தவை தான் பாட்டிக்கிட்ட நாங்கள் விளையாடினதை பற்றி சொல்ல தொடங்கினா. உடனே எங்கள் பாட்டி அந்த சின்ன பொண்ணை காட்டி, கண்ணு இந்த பொண்ணு பார்த்தியா எவ்வளோ அழகாக சூட்டிக்கையாக இருக்கா, இவங்க நம்ம ஈசான பட்டர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, பாண்டிய நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, கொஞ்சம் நாட்கள் இங்கே தான் இருக்க போகிறாங்க, நீ இந்த பொண்ணை அவங்க கூட விளையாட சேர்த்துக்கிறியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது என் தங்கச்சிக்கு அந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவள் என்கிட்ட, அண்ணா அந்த பொண்ணு பார்த்தியா எவ்வளோ அசிங்கமாக இருந்தா, அவள் மூஞ்சியை பார்த்தா கோட்டா மாதிரி இருந்தது, இந்த பாட்டி அவள் கூட சேர்ந்து என்னை விளையாட சொல்கிறாங்களே, எனக்கு அவள் மூஞ்சியை பார்த்தாலே சிரிப்பாக வருமே, எனக்கு சிரிப்பு வந்தால் நான் எப்படி அடக்குவேன் அப்படின்னு கேட்டா. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த பொண்ணுங்க பிறக்கும் போதே பொறாமையோடு தான் பிறக்கிறாங்க, அழகாக இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இன்னொரு அழகான பொண்ணை பார்த்தா சுத்தமே பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் நான் அவளை விடலை, வேணும்னே அவளை வெறுப்பேற்றுறதுக்காக. இல்லையே அந்த பொண்ணு அழகாக தான் இருந்தா, அவள் ரொம்ப அழகாக இருந்தான்னு தொடர்ந்து சொன்னேன். இதனால் எனக்கும் அவளுக்கும் அடிக்கடி சண்டை வந்துச்சு, வாக்குவாதம் வந்துச்சு. இது எங்கள் சின்ன தம்பி அருள்மொழிவர்மனுக்கு ஒன்றுமே புரியாது, அவன் நாங்கள் சண்டை போட்டுக்கிறத பார்த்து திரு திருன்னு மொழிப்பான். கொஞ்ச நாள்லேயே எங்கள் அப்பா வீரபாண்டியனை எதிர்த்து படையெடுத்து பாண்டிய நாட்டுக்கு போனார். அவர் கூடவே நானும் போனேன். அந்த போரில் வீரபாண்டியனுக்கு படுதோல்வி. போர்க்களத்தில் வீரபாண்டியனை காணோம். அவன் செத்துட்டானா எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அவனுக்கு உதவியாக வந்த ஈழப்படையும் தப்பிச்சு ஓடத் தொடங்கினாங்க. நாங்கள் அவங்கள துரத்திக்கிட்டு சேதுக்கரை வரைக்கும் போனோம். எங்ககிட்டருந்து தப்பிச்ச ஒரு சிலர் கப்பலில் ஏறி ஈழத்துக்கே ஓடிட்டாங்க. இருந்தாலும் எங்கள் அப்பா எப்பவுமே பாண்டியர்களுக்கு உதவுற இந்த ஈழப்படைக்கு ஈழ மன்னருக்கு நல்ல பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக சிறிய வேளார் தலைமையில் ஒரு படையை அனுப்பினார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான கப்பல் தளவாடங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் மறுபடியும் பழையாறைக்கு வர்றதுக்கு 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2 வருஷம் கழித்து வந்து பார்த்தா இங்கே என் தங்கச்சியும் நந்தினியும் அடையாளமே தெரியாத அளவுக்கு வளர்ந்துருந்தாங்க, உருமாறி இருந்தாங்க. நந்தினி என் கண்ணுக்கு பேரழகியாக தெரிஞ்சா, பல பலன்னு உடை உடுத்திருந்தா, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தா. இதெல்லாம் என் தங்கச்சியோட கைங்கரியம் தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அவள் முன்ன மாதிரி என்கிட்ட நல்லா பேசலை, என்கிட்ட பேசவே வெக்கப்பட்டா. ஆனால் நான் அவளை தேடி தேடி போய் பேசினேன். அவள் கூட இருந்து பேசும்போது எனக்குள்ளே என்னென்னவோ உணர்ச்சிகள் வந்தது, என்னென்னவோ மாறுதல்கள் வந்தது. காவிரியில் புது வெள்ளம் வரும்போது பொங்கும்போது ஒரு உணர்ச்சி வரும்ல, அந்த மாதிரி என் மனசுக்குள்ளே என்னென்னமோ உணர்ச்சிகள் பொங்குச்சு. ஆனால் நான் அவள் கூட பேசுகிறதோ பழகிறதோ வேறு யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கிறது கொஞ்ச நாள்லேயே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் குந்தவை அந்த பொண்ணை வெறுக்க தொடங்கிட்டா. எங்கள் பாட்டி செம்பியன் மாதவி என்னை கூப்பிட்டு, தம்பி அந்த பொண்ணு அர்ச்சகர் வீட்டு பொண்ணு, நீயோ மன்னர் வீட்டு மகன், உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் இனிமேல் பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவரைக்கும் எங்கள் பாட்டியை தெய்வமாக பார்த்த, அவங்க சொல்கிறதெல்லாம் தெய்வ வாக்காக நினச்ச எனக்கு அவங்க மேலே பயங்கர வெறுப்பு வந்துச்சு. அவங்க சொன்னது எதையுமே நான் கேட்கல, நந்தினியை தேடி தேடி போய் பேசினேன். அவள் கூட பேசுகிறது மட்டும்தான் எனக்கு தேவையானது அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னோட இந்த மகிழ்ச்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. கொஞ்ச நாள்லேயே நந்தினியையோ அவங்க அம்மா அப்பாவையோ காணோம். எங்கன்னு விசாரித்தப்போ அவங்க மறுபடியும் பாண்டிய நாட்டுக்கே போயிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஏற்பட்ட சோகத்தை சொல்லவே முடியாது. சோகத்தை மனசில் மறைச்சி வச்சுக்கிட்டு கோவத்தை என் தங்கச்சி மேலே காட்டினேன். நல்ல வேளையாக கொஞ்ச நாட்களில் வடக்கில் ராஷ்டிரகூடர்களை எடுத்து படையெடுத்து போக வேண்டியது வந்துச்சு. நான் படையெடுத்து போனேன். அந்த படையெடுப்பில் தான் நான் முதல்ல உன்னை சந்தித்தேன். அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் இணைப்பிரியா நண்பர்களானோம். நம்ம ராஷ்டிரகூடர்களை துரத்தி துரத்தி அடித்தோம், காஞ்சிபுரத்தையும் கைப்பற்றிட்டோம். அப்போ தான் நமக்கு அந்த சோகமான செய்தி வந்து சேர்ந்துச்சு. ஈழத்துக்கு போன நம்ம சோழப்படை தோற்று போச்சுன்னும், சிறிய வேளார் அங்கே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடச்சிது. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே எங்கேயோ பாலைவனத்தில் ஒரு குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த வீரபாண்டியன் மறுபடியும் வெளியில் வந்து அவன் விட்ட பகுதிகள்லாம் மீட்டு எடுத்துட்டான். இதை கேள்விப்பட்டு நமக்கு எவ்வளோ கோபம் வந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நம்ம ரெண்டு பேரும் உடனே பழைய அறைக்கு போனோம், எங்கள் அப்பாவை பார்த்தோம். அப்போவே எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போக தொடங்கிருந்துச்சு. கால்களில் சுவாதீனமும் கொஞ்சம் அதிகம் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவர் படையெடுப்புக்கு தயாராக தான் இருந்தார். ஆனால் நான் ஒத்துக்கலை. அவர் இருக்க சொல்லிட்டு நான் படையெடுத்து போகிறேன், வெற்றியை கொண்டு வந்து அவர்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா அதை நம்பினார். பூதி விக்ரமகேசரி தலைமையில் நம்ம ரெண்டு பேரையும் வீரபாண்டியனுக்கு எதிராக படையெடுத்து போக அனுமதி கொடுத்தாரு. நம்மளும் போனோம். நம்மளோட வீராவேசம் போர் திறமை இதெல்லாம் பார்த்து பூதி விக்ரமகேசரி எல்லா முடிவுகளும் நம்மளே எடுக்க சொல்லி நமக்கு அனுமதி கொடுத்துட்டாரு. நம்ம எப்படி போர் பண்ணோம் உனக்கு ஞாபகம் இருக்கா? பாண்டிய படைகளை துவம்சம் பண்ணோம். இருந்தாலும் அவங்கள புல் பூண்டு கூட முளைக்க விடாதபடி அப்படியே அழிக்கணும்னு சொல்லி நம்ம வீரர்கள் எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சு எல்லாரையும் காலி பண்ண சொன்னோம். வீரர்களை அந்த பக்கம் அனுப்பி வச்சுட்டு நாம் ரெண்டு பேரும் வீரபாண்டியனை தேடி போனோம். உயரமாக பறந்துக்கிட்டு இருந்த அவனோட மீன் கொடி அவன் எந்த பக்கம் போகிறான் அப்படிங்கிறத நமக்கு காட்டுச்சு. அவனை தொடர்ந்து நம்ம போனோம். பக்கத்தில் போனவுடனே அவனுடைய ஆபத்துதவிகள் அவனை சுற்றி நின்றுக்கிட்டாங்க. சோழர்களுடைய வேலைக்கார படையை விட ரொம்பவே தீவிரமான மூர்க்கமானவங்க
ஆபத்துதவிகள். அவங்க மன்னருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உயிரை கொடுத்தாது அவரை காப்பாற்றுவேன், அப்படி முடியலையா தங்களோட கத்தியால் தங்களுடைய கழுத்தை தாங்களே வெட்டிக்கிட்டு செத்து போயிடுவான் அப்படின்னு சபதம் எடுத்தவங்க. அவங்க எல்லாரையும் கொண்டு கும்பிச்சுட்டு அவங்களுக்கு நடுவில் நாம் வீரபாண்டியனை தேடி போனோம். அங்கே ஒரு யானை மட்டும் பெரிய கொடியோடு நின்றுட்டு இருந்துச்சு. அங்கே வீரபாண்டியன் இல்லை. போர்னா தப்பிச்சு ஓடுறதுல திறமையான வீரபாண்டியன் இப்போயும் எங்கேயோ தப்பிச்சு ஓடிட்டான். அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீயும் மற்ற வீரர்களும் வைகை கரையோட கரையோரமாக ஒரு பக்கம் போனீங்க. நானும் வைகை கரையோரமாக தெற்கு பக்கமாக நடந்தேன். கொஞ்சம் தூரம் நடந்தவொடனே அங்கே ஒரு தீவு மாதிரியான சோலை ஒன்று வந்தது. அந்த சோலையில் திருமால் கோவில் ஒன்றும் அந்த கோவிலுக்கு கைங்கரியம் செய்கிற ரெண்டு மூணு அர்ச்சகர்கள் வீடும் இருந்தது. அங்கே நிறைய மரங்கள், அதாவது அந்த அர்ச்சகர் கோவிலுக்கு பூ கைங்கரியம் செய்கிறதுக்காக அந்த பூ மரங்கள் நிறைய இருந்தது. நண்பா, உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த சோலை பக்கம் சோலைக்குள்ளே நம்ம வீரர்கள் யாருமே போகக்கூடாது அப்படின்னு நான் கட்டளை பிறப்பிச்சிருந்தேன். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த திருமால் கோவிலுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த கோவிலில் இருந்த அர்ச்சகரோட வீட்டில் தான் என் மனசுக்குள்ளே இருந்த நந்தினியும் வாழ்ந்துட்டு இருந்தான். எதேச்சியாக ஒரு நாள் அந்த சோலைக்குள்ளே நான் போகும்போது நந்தினியை பார்த்துட்டேன். ஆனால் இப்போ அவள் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தா. முடியை முன்னாடி கொண்டு போட்டிருந்தா. ஆண்டாள் மாதிரி அதை சுற்றி பூ வச்சுருந்தா. கழுத்துலேயும் பூ மாலை போட்டிருந்தா. என்ன இது, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நான் கேட்டப்போ, உங்களை பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இனிமேல் மனுஷங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல, கடவுளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவெடுத்துட்டேன், நான் ஆண்டாளை மாதிரி கண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அது பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சுது. இருந்தாலும் அதை பற்றி நான் எதுவுமே சொல்லலை. நான் எப்படியாவது வீரபாண்டியனோட ஜெயிச்சு அவன் தலையோடு பழைய அறைக்கு போய் எங்கள் அப்பாவை சந்தித்து அதுக்கு பிரதிபலனாக நந்தினியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி, சரி, நான் எப்படியாவது வீரபாண்டியனை ஜெயிச்சு அவன் தலையோட பழைய அறைக்கு போய் எங்கள் அப்பா கிட்ட அதுக்கு பிரதிபலனாக நந்தினியை எனக்கு கல்யாணம் பண்ணி தரும்படி கேட்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்படி நான் நினச்சிட்ருக்கும்போது தான் அந்த குதிரை காலடிகளை நான் பார்த்தேன். அதை தொடர்ந்து போனேன். அது எங்கே போச்சுன்னு நினைக்கிறேன், அந்த சோலைக்குள்ளே தான் போச்சு. போய் பார்த்தா சோலைகளுக்கு மரங்களுக்கு நடுவில் அந்த குதிரை கட்டப்பட்டிருந்தது. இந்த குடிசை வீடுகளில் ஏதோ ஒன்றில் தான் வீரபாண்டியன் ஒளிஞ்சிட்ருக்கான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் மெதுவாக நடந்து போய் நந்தினியோட பலகணி வழியாக எட்டி பார்த்தேன். நண்பா, நான் பார்த்த காட்சி அப்படியே தக தகன்னு கொதிக்கிற ஒரு இரும்பு கம்பியை என் நெஞ்சில் குத்துன மாதிரி ஒரு வழியை எனக்கு ஏற்படுத்துச்சு. அங்கே நான் என்ன பார்த்தேன் தெரியுமா? அங்கே ஒரு பழைய கைத்துக்கட்டில் வீரபாண்டியன் குற்றுயிரும் கொலையுறமாக படுத்து கிடந்தான். அவனுக்கு நந்தினி தண்ணி கொடுத்துட்டு இருந்தா. என்னால் இந்த காட்சியை தாங்கிக்கவே முடியல. கதவை படார்னு உடச்சிக்கிட்டு உள்ளே போனேன். நான் உள்ளே போனவுடனே என்னை பார்த்த நந்தினி ஓடி வந்து என் காலில் விழுந்தா. கையெடுத்து என்னை கும்பிட்டு, நீங்கள் ஒரு காலத்தில் என்னை விரும்பினது உண்மைதான் அப்படின்னா, தயவுசெய்து இப்படி குற்றுயிரும் கொலையுறமாக கிடக்கிற இவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கேட்டா. நான் தட்டு தடுமாறி, இவன் ஏன் இங்கே இருக்கான், இவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், இவனுக்காக நீ ஏன் உயிர் பிச்சை கேட்குற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நந்தினி, இவர் என் காதலன், என் தெய்வம், என்னை கல்யாணம் பண்ண சம்மதிச்சிருக்கவர் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். இவ்வளோ நேரமாக படுகாயமாக படுத்திருக்கிற பாண்டியனை பார்த்து எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்சு இறக்கமும் போயிடுச்சு. இவனை ஒரேடியாக வெட்டி சாய்க்கணும்னு தோணிடுச்சு. இவன் என் ராஜ்யத்தை எடுத்துகிட்டு இருந்தால் கூட நான் மன்னிச்சிருப்பேன், ஆனால் என் மனசுக்குள்ளே இருந்த என் நந்தினி அபகரிச்சிட்டானே, என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. நந்தினியை எட்டி உதச்சிட்டு அவளை தாண்டி போய் வீரபாண்டியனை ஒரே வெட்டாக வெட்டிட்டேன். அவன் தலை வேற உடம்பு வேற தனியாக வந்துடுச்சு. அந்த காரியத்தை இப்போ நினச்சாலும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, என் உடம்பே பதறுது. ஆனால் அன்றைக்கி ஏதோ ஒரு வெறி, என்னால் தாங்க முடியாத வெறி அந்த காரியத்தை செய்ய வச்சிருச்சு. அவனை வெட்டிட்டு திரும்பி அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போது நந்தினியை திரும்பி பார்த்தேன். அவளும் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆனால் அவளோட பார்வையில் எல்லா உணர்ச்சிகளும் கலந்து இருந்துச்சு. அவள் என்ன மாதிரியான பார்வை பார்த்தா அப்படிங்கிறத புரிஞ்சிக்க இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. நான் வெளியில் வந்தேன். நீங்கள் எல்லாரும் என் கையில் வீரபாண்டியனோட தலை இருக்கிறத பார்த்தோன்னே மகிழ்ச்சி ஆரவாரம் பண்ணிங்க, என்னை தூக்கி வெற்றி முழக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் என் மனசில் விந்திய மலையே தூக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய பாரம் அழுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. இப்படி அவர் சொல்லிகிட்ருக்கும்போது இந்த அத்தியாயத்தை அந்த இடத்துல முடிச்சிடுறாரு கல்கி. இவ்வளோ நாளாக நந்தினிக்கும் ஆதித்ய கரிகாலனுக்கும் இடையில ஏதோ ஒரு உறவு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிருந்தது. ஆனால் இவ்வளோ பெரிய கதை இருக்கும், அந்த கதைக்குள்ளே ஒரு காதல் இருக்கும், அந்த காதலுக்குள்ளே ஒரு சோகம் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியல. இது இப்படியே முடிஞ்சு போச்சா? இன்னும் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குல்ல. அவங்க ஏன் பழுவேட்டரையரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஆதித்ய கரிகாலர் எப்படி பழுவேட்டரையரும் அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் சும்மா இருந்தார் அப்படிங்கிறதுலாம் நாம் தெரிஞ்சுக்கணும். பார்த்திபேந்திர பல்லவன் இது குறித்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கெல்லாம் முடிவு என்ன அப்படிங்கிறதும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்க நாம் அடுத்த அத்தியாயத்துக்காக அடுத்த காணொலிக்காக காத்துட்ருக்கணும். நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.